ஹாய் கேஸ் சன்மி, இப்போ பார்க்க போகிற படம் வந்து மோமோ இன் துபாய். இந்த கதையை பொறுத்தவரை என்ன மாதிரி கதை அப்படின்னா, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, மூணு பசங்க, ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு. ஆமாம். ஸோ இப்படி இருக்கப்போ ஒரு நல்ல ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்கப்போ என்னன்னா, ஹஸ்பண்ட் வந்து துபாயில் வேலை பார்த்துட்ருப்பான். அவனுக்கு வந்து ரெண்டு வருஷமாக வீட்டுக்கு வந்துருக்க மாட்டான். என்னங்க நீங்கள் வரவே மாட்டீங்க, சரி நீ வேணா வா அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை போடாதுன்னு துபாய் போயிடுவாங்க. மோமோவை பொறுத்தவரை குட்டி பையன், அவன் தான் கடைசி பையன். அவனுக்கு ஒரு மெடிக்கல் சிம்டம் இருக்கும், பட் அது கதையில் பெருசாக இம்பாக்டால ஸோ அப்படியே விட்டுருவோம். தூங்கிடுவான், 7 மணிக்கு மேலே படுத்துருவான். அடுத்த நாள் காலையில் அதாவது எழுந்திரிப்பான், என்ன வேணாலும் எந்திரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கோனே புக்கே கூட ஆளோடு தீப்பை தான் புக்கே கொடுக்க வைப்பேன், அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பேன். ஓகே, ஸோ துபாய் போயிடும். துபாய் போயிட்டு பார்த்தா அது வந்து ஏன வீடு மாதிரி இருப்போம், எந்த அம்யூனிட்டிஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. பார்த்தா திரு திருப்பி சைன்ஸ் கேரளா சமைச்சிட்ருப்பேன், நான் எல்லாம் சேர்ந்தால் தங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிருப்பேன். ஐயோ அப்படிங்கிறப்ப, ஸோ அதுக்கப்புறம் அவன் லைஃப் எப்படி போச்சு, அவனோட வேண்ட் இல்லாமல் இருக்கும்னு வச்சுக்கோனே. ஸோ கதையை பொறுத்தவரை பார்த்தோம்னு வச்சுக்கோனே, சுற்றி கேரக்டப்பாக எடுத்துட்டால் எப்படி சொல்லி மோமோ பற்றி கஷ்டம் பண்ணிச்சுக்கோங்க. அவன் லைஃப் எப்படி போகுது, அவன் இங்கேயிருந்து அங்கே போகிறான், அங்கே போகிறான்னு எப்படி போகுது, அவனோட எப்படி ட்ராவல் ஆகிறான், வெளியே ஃப்ரெண்டோட சேர்ந்து வெளியே போகும்போது ரிலேட்டிவான சாரி அந்த ஏரியாவில் கூட சேர்ந்து வெளியே போகும்போது எப்படி ட்ராவல் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். நல்லதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க, ரீலாக் பார்த்தவங்க ஃபீல் ஆகாது, பட் ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய வந்து பார்க்குறது வரைக்கும் கனவு பாய்.